ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம்எல் நாலேஜ் ஹப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எல்லாருக்கும் முக்கியமாக ஆவலாக எதிர்பார்த்துருக்குன்னா பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது கட்டாயமா? ஸோ அப்படி லிங்க் பண்ணணும்னா என்னைக்கு கடைசி நாள்? ஸோ லிங்க் பண்ணுறது வந்து நம்ம வீட்டிலேருந்தே லிங்க் பண்ணிடலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் தான் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணுமா? ஸோ இதை மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் பணம் எடுக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். எங்களோட கேஎம்எல் நாலேஜ் ஹப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரியான தகவலெலாம் நான் போடும்போது உங்களை வந்து சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை அனுப்புங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் இந்தியா eFiling.government.in, அதாவது முதல்ல நம்ம போட்டிருக்க அந்த வெப்சைட் தான் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக நமக்கு போன மாதம் வரைக்கும் இருந்தது. அதாவது மே மந்த் வரைக்கும் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாலும் சரி, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுனாலும் அந்த வெப்சைட் தான் போய்கிட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஜூன் மந்தில் இருந்து அதை மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக கீழே, அதாவது www.incometax.government.in, அதாவது incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம ஈஸியாக நம்மளோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிடலாம். அந்த வெப்சைட் உள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களும் இதில் போய் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க, இந்த பேனே ஆதாரில் லிங்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, இதோட லிங்க் பண்ணலாம் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இதாங்க அந்த சைட்டு, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற சைட். நான் முன்னாடி சொன்னதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் உங்களோட ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் வச்சுருந்தாரு, அதை டைப் பண்ணாலே இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் அந்த நான் ஆரம்ப போட்டிருக்க லிங்க் ஆதார் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு நம்பரும் கேட்கும். ஆதாரையும் பேனையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. என்ட்ரு அடித்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உடனடியாக உங்களோட ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிரும். ஸோ இது லிங்க் ஆனோன்னே உங்களுக்கு ஒரு மெசேஜும் வரும், இதில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கு கீழே இன்னொன்று லிங்க் ஆதார் ஆன் ஸ்டேட்டஸ் அப்படின்ருக்கு, உங்களுக்கு உங்கள் ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிடுச்சா லிங்க் ஆகலையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் தேர்டாக இருக்கிற அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபெச் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லிங்க் ஆயிருந்தால் உங்களுக்கு க்ரீன் கலரில் இவங்க பேனும் ஆதாரும் லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெசேஜ், பாப்பப் மெசேஜ் உங்களுக்கு வரும். லிங்க் ஆகலைன்னா கைண்ட்லி லிங்க் அப்படின்னு சொல்லி அதிலே வந்து லிங்க்கும் உங்களுக்கு வந்துடும். இது மூலிமா உங்கள் பேனையும் ஆதரையும் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணலைங்க, லிங்க் பண்ணலைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண பரிவர்த்தனை, அதாவது கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஸோ என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் பேங்க்கில் ஏற்கனவே உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டு எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கொடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ பணம் போடணுன்னா டைரெக்டாக உங்களோட செல்லான ஒரு உங்களுக்கு பணம் போடுற செல்லான ஃபில் பண்ணி பேங்க்கில் போய் நீங்கள் 1 லட்சமோ 2 லட்சமோ டெபாசிட் பண்ணிடுவீங்க. ஒரு வேளை உங்கள் ஆதாரம் பேனும் லிங்க் ஆகலைன்னு வைங்களேன், உங்கள் பேன் என்ன ஆகும்னா இன்ஆப்ரேட்டிவ், அதாவது உங்கள் பேனை வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. ரத்து பண்ணால் என்னாகும், ஆல்ரெடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க பேன் கார்டு ஆட்டோமேட்டிக்காக செல்லாமல் போயிடும். அப்படி செல்லாமல் போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு போட லைனில் நின்று காசு போட கொண்டு போய் கொடுத்தா கூட உங்கள் பேன் கார்டு அங்கே செல்லாததாக இருந்ததுன்னா உங்களால் ஒரு நாளைக்கு 49,000, அதாவது 50,000 நீங்கள் போடவே முடியாது, 50,000 கீழே மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு அவசரம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு நீங்கள் அவசரமாக பணம் அனுப்பணும்னு நீங்கள் கட்டத்தில் கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா, இனிங்கே பேனை லிங்க் பண்ணாமல் வச்சுருக்க இந்த டயத்தில் காசு போய் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண போனீங்கன்னா அது செல்லாததாக இருக்கும். உங்களால் ஒரு நாள் 50,000 மேலே காசு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு யாருக்கும் அவசரமாக அனுப்ப முடியாதபடி நீங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் போயிடுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்றைக்கு நான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறேன், அதுக்குள்ளேயும் நீங்கள் உங்கள் பேனையும் ஆதார் கார்டையும் உங்கள் வீட்லேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரோசஸ் சென்டரில் போய் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ பணம் போடுறத தவிர நிறையா பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போட்டு வச்சுருப்பாங்க, அதாவது வைப்பு தொகை. ஃபிக்ஸட் டெபாசிட் மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஆனவங்களாக இருக்கட்டும், நல்ல பணம் வச்சுருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சு அதோடய வட்டியை மாதம் மாதம் எடுத்து
தங்களோட குடும்ப செலவுக்கு இதை முக்கியமாக பயன்படுத்திட்டு நிறைய பேர் வராங்க. அதான் 60 வயசு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா பேனை கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா 15G 15H ரெண்டு கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது உங்கள் பேன் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச்சாக இருந்தால் தான் இந்த ரெண்டும் கொடுக்க விடும். ஸோ நீங்கள் அப்படி பேன் கார்டை நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணாமல் விட்டு டிசேபிள் ஆயிடுச்சு, ரத்தம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர்ற வட்டியில் 30% பிடிச்சிருவாங்கங்க. அதாவது நீங்கள் 15G 15H கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காக உங்களால் கொடுக்க முடியாதுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு 50,000 வட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதில் 30% 15,000 கவர்மெண்ட்டுக்கு வட்டியாக போயிடும். அதை உங்களால் திருப்பி கிளைம் பண்ணி வாங்க முடியாது. நீங்கள் கிளைம் பண்ணணும்னு இன்கம் டேக்ஸுக்கு போனால் கூட உங்கள் பேனு ஆதார் லிங்க் ஆகலைன்னா உங்கள் பேன் ரத்தாக இருக்கும், உங்களால் இன்கம் டேக்ஸ் போய் அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியாத ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் போட்டு வச்சுருக்க பணத்துக்கு வர்ற மாத வட்டியில் 30% டேக்ஸாக போயிடும். 100,000 வாங்குறீங்கன்னா 30,000 டேக்ஸாக போயிடும். அதேமாதிரி நிறையா பேர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஆகக்கூடாது அப்படின்னா உடனடியாக நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃப்ரண்ட்லேருந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் நான் என்னைக்கு டேட்டுன்னு சொல்லுவேன், அதுக்குள்ளே நீங்கள் அந்த சைட்டில் போய் உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டையும் கண்டிப்பாக லிங்க் பண்ணிப்போங்க. ஸோ பேங்க்லேயோ இல்லை மற்ற இன்சூரன்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ மட்டும்தான் பிரச்சனை வருமா, பணம் போட எடுக்கத்தான்னா இது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு இடத்த பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க, அதாவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண போகும்போதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு, அதாவது 500,000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும். சில இடத்துல நீங்கள் 100,000 மேலே நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினாலும் பேன் கார்டு கம்பல்சரின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பத்திரப்பதிவுக்கு போகும்போது உங்களோட பேன் கார்டு ரத்தாக இருந்தானா உங்களுக்கு அன்னைக்கு பத்திரப்பதிவு பண்ண முடியாத சுச்சுவேஷன் போயிடுவீங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும், பவர் கொடுக்கணும், உங்களுக்கு இன்னொருத்தங்க இடம் வாங்குறாங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் யாருக்கோ ஒரு இடத்த விற்கிறீங்க, அதாவது இன்னொருத்தங்கிட்டேருந்து நீங்கள் வாங்கினாலும் இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் விற்றாலும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 500,000 மேலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேன் கார்டு இல்லாமல் பத்திரம் பதிய விட மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் உங்களோட பேன் கார்டு ரத்தாக இருந்ததுன்னா நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் மாட்டிக்கிடுவீங்க. அதே மாதிரி இப்போ பேன் கார்டை நாங்கள் பதியலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு 10,000 வரைக்கும் பெனால்ட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட பேனையும் அதர் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ பெனால்ட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் 10,000 வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ரூல்ஸ். அவசரமாக நீங்கள் இந்த டெட்லைன், அதாவது இந்த கடைசி நாளை தாண்டி போய் நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷன், அதாவது ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் அபராதம் போடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் விடாதீங்க. ஸோ இதோட கடைசி நாள் எப்போ அப்படின்னா இப்போதைக்கு June 30. ஸோ இப்போதைக்கு June 30 கடைசி நாளாக இருக்குதுங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் பண்ணலைன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாவீங்க. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு தகவல் என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா, சென்ட்ரல் இந்த கொரோனா காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இதை 3 மாதம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருங்கிற 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷனாக அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் இதுக்கு எக்ஸ்டெண்டட் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போதைக்கு கடைசி நாள் June 30க்குள்ளே தான் இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸோ எல்லாருமே இப்போ பேங்க்லேயும் சரி உங்களோட பண பரிவர்த்தனை எல்லாம் பண்ணுறதுக்கு பேன் கார்டு மிகவும் அவசியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலைன்னா உடனே லிங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தது, லிங்க் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் அப்போவும் அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே வந்து இந்த தகவலை வந்து நீங்கள் உடனடியாக அனுப்புங்க. ஏன்னா கடைசி நாள் வந்து சீக்கிரம் வரப்போதுங்க. பண்ணலைன்னா மிகப்பெரிய பெனால்ட்டியோடு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாரையும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இதை அனுப்புங்க. அவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் கேஎல் நாலேஜ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.